வணக்கம், நான் சாம். உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லாக் கிளாக் எப்படி பண்ணுறது, அது எப்படி நம்ம டிசைன் பண்ண முடியும், அந்த அனிமேஷன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஆன்லாக் கிளாக் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு நமக்கு ஒரு 4 இமேஜ் ஃபைல் தேவைப்படுது, சரியா? இங்கே பாருங்கள், கிளாக் ஃபேஸ் பேக்ரவுண்ட் இமேஜு, இந்த ஹவர்க்கான ஹேண்டு, மினிட்கான ஹேண்டு, செகண்ட்கான ஹேண்டு, இதெல்லாம் சும்மா ஃபோட்டோஷாப்பில் நானே பண்ணிட்டேன், சரியா? இந்த இமேஜஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோர்ஸ் கோடோடு கொடுக்குறேன், பட் நீங்கள் இமேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கோட் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே, HTML ஃபைல் ஸ்னிப்பட் அண்ட் லாக் கிளாக். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிக்குவோம். கண்டெய்னர், இதுக்கு பேர் எம்பட்னு சொல்லுவாங்க, அது கற்றுக்கணும்னா உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், போய் படிங்க, சரியா? இப்போ கிளாக், இதுதான் வந்து அந்த கிளாக் ஃபேஸை காட்ட போகிற இடம். அதுக்குள்ளே 3 இமேஜ் நம்ம அங்கே எடுத்து வச்சோம் இல்லையா, 3 இமேஜு. அந்த அது என்ன, ரிசோர்ஸஸ்குள்ளே இருந்ததே, ஹவர்கான ஹேண்டு, ஓகே, ரிசோர்ஸஸ் png நினைக்கிறேன், ஆமாம், png. ஓகே, இவங்க 3 பேர் மொத்தம், சரியா? கரெக்ட் தானே சொல்கிறேன். அப்புறம் செகண்ட்கான ஆண்டு, சரி, இவங்க 3 பேரையும் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இவங்களுக்கு பேர் வச்சுருவோம், பேர் வைக்கலையாமா, ஹவர் ஆண்ட் இல்லைனா ஹவர் எலமெண்ட்னு வச்சுருவோமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், மினிட்ஸ்க்கான ஆண்டு, இது செகண்ட்ஸ்க்கான ஆண்டு. ஓகே, பேர் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், பட் மீனிங்ஃபுல்லாக நேம் எங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேர் வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ இதை போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும், ஓ மை காட், சரி, தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அப்படி தான் நான் சீன் காட்டுறேன். சரி, ஸ்டைல் எழுதுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்போவுமே பண்ணுறது தான், சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் கொண்டாட போகிறேன் கண்டெய்னரை. எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், பொசிஷன் யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கி நான் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா இன்றைக்கி வந்து அது பொசிஷனையும் யூஸ் பண்ணி சென்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே கற்றுக்கலாமே, அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரி, இப்போ அது சென்டர் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். சென்டர் வந்திருக்கு, பட் வேர்டிக்கலாக அது சென்டர் வரல. வேர்டிக்கலாக ஏன் சென்டர் வரலனா, அவைலபிள் ஹைட் வந்து அதுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்ப்பா இருக்கிற ஹைட் மொத்தம் உன்னோட தான்ப்பா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டான். சரி, இப்போ அந்த கிளாக்கை காட்டிடுவோமா. அதோட வித் வந்து ஆக்சுவலாக 400 pixels நான் வச்சுருக்க இமேஜோடது, அதே வித் அண்ட் ஹைட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த இமேஜை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறலாமா, ரிசோர்ஸஸ்குள்ளே இருக்குது, கிளாக் அண்டர்ஸ்கோ ஃபேஸ் டாட் ஜேபிஜி. ஓகே, ஃபைல் நேம் கரெக்ட். சரி, இப்போ டெஸ்ட் பண்ணிவிடுவோம், கரெக்டாக வந்துருச்சான். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த வந்து முள் வந்து இதுக்குள்ளே வரணும், இந்த கடிகாரத்துக்குள்ளே வரணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை பொசிஷன் ரிலேட்டிவ்னு நான் செட் பண்ணிவிட்டு, அந்த 3 பேரையும், அவங்க 3 பேர் கிளாக்குள்ளே இருக்கிற 3 பேரையும் நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, அப்சர்வ்டாக வந்துரு, அப்புறம் டாப் வந்து 0 எடுத்துக்கோ, லெஃப்ட் வந்து 0 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா, அமைதியாக வந்து 3 பேர் நின்றுட்டானுங்க, பிரச்சனை முடிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், இங்கே கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள் சென்டர் பிளேஸ். ஸோ ரவுண்ட் மாதிரி ஒரு புள்ளி மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவோம், இமேஜ்லேயே இருந்ததுன்னா பெட்டர், பட் இமேஜில் எனக்கு கிடைக்கலன்றதால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சூடோ எலமெண்ட் வச்சு அதை க்ரியேட் பண்ண போகிறேன். சரி, பொசிஷன் அப்சர்வ் போட்டுக்குவோம், கண்டென்ட்டுங்கிறது கட்டாயம் செட் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இது சூடோ எலமெண்ட் எப்போவுமே கண்டென்ட் வச்சு தான் ஒர்க்கே ஆகும். ஒரு வித் வந்து 30 pixels, ஹைட் வந்து 30 pixels, பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். இப்போ என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணுவோமே, வந்துடுச்சா ஒரு பிளாக் டா இது ஸ்கொயர், ஆனால் எனக்கு சர்க்கிளாக வேணும். ஸோ சர்க்கிளாக வேணும்னா பார்டர் ரேடியஸ் 100% போட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் ஆகிடும். பட் வித் அண்ட் ஹைட் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போது என்ன பண்ணணும், ஓகே சென்டர் பிளேஸ் வரணும் இல்லையா, அது மாறிச்சா, ஏன் மாறல, பார்டர் ரேடியஸ் போட்டு கூட, ஓகே பார்த்துருவோம், பார்டர் ரேடியஸ் 100%, ஓகே லெட்ஸ் சி தட். சரி, டாப் 50%, சாரி லெஃப்ட் 50, தலைக்கிற போட்டேன், ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்து இவங்க சென்டராக கொண்டார, அந்த சர்க்கிளை வந்து சென்டராக கொண்டார ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் மைனஸ் 50%, இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுக்குற ஃபார்முலா தான். ஸோ புதுசாக இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, அது ஏன் சென்டர் வரல், வந்துடுச்சு. ஓகே,
புரிஞ்சுதா? இப்போ இந்த டிசைன் ஓகே, கிளாக் டிசைன் பண்ணிட்டோம். ஆனால் இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க மூணு பேரோட ரெஃபரன்ஸும் கோடில் எடுத்துக்கிறோம். ஸோ டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த எலமெண்ட் எடுத்துட்டோம். சரியா? இதே மாதிரி மினிட்க்கு செகண்ட்க்கு நம்ம எடுத்துருவோம். யூஸ்வலாக நான் எப்போவுமே சொல்கிறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டைப் பண்ணி பழகுங்க. எனக்கு வந்து வீடியோவோட டியூரேஷனை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிடுவோம், பேர் என்ன வைக்கலாம், இனிட் கிளாக்னு வச்சிடுறேன். எந்த பேராமீட்டரும் இல்லை, பாடியில் எதுவும் தேவையில்லை. கடைசியாக மெத்தடை கூப்பிட மறந்துடுறோம், அதனால் இப்போயே கூப்பிட்டு வச்சிடுறேன் இவனை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு டேட் தெரியணும், டேட்டில் இருந்தால் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ டேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்குவோமா. இப்போ ஹவர்ஸ் என்ன, மினிட்ஸ் என்ன, செகண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப சிம்பிள், டேட் டாட் கெட் ஹார்ஸ்ன்னு போட்டால் கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இது 0 to 23 குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், எனக்கு 12 hour கிளாக் தான் வேணும். ஏன்னா ஆனலாகில் 12 hour தான் இருக்கும். ஸோ இதை மாடுலர் 12 போட்டோம்னா நமக்கு இது கிடச்சிரும். ஸோ டேட் டாட் கெட் மினிட்ஸ் போட்டால் மினிட்ஸ் கிடச்சிரும், டேட் டாட் கெட் செகண்ட்ஸ் போட்டால் செகண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி அந்த முள்ளை சுத்த வைக்கணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு சர்க்கிள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜையே அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த இமேஜ் அப்படியே ரொட்டேட் ஆக போகுது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது 360 degrees, 60 seconds இருக்குது. 60 seconds 360 degrees 60 மூமெண்ட்டில் கவர் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மூமெண்ட்டும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6 degrees இருக்கணும். எப்போ நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்காதீங்க. 360 by 60 போட்டால் 6. ஸோ 6 degrees நீ சுத்து அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்லிட போகிறோம். ஸோ செகண்ட்ஸ் தானே சுத்தம் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அந்த கிடைச்ச எஸ்ஸோட 6 மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இவனை மட்டும் வச்சு நம்ம வேலை செஞ்சு பார்ப்போம், ஒர்க் ஆகிறானா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் எலமெண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம், பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி 30 degrees அப்போ நான் கொடுக்குறேன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, இந்த மெத்தட் கால் ஆகுது. ஓகே, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 30 degrees காட்டு, பார்த்தீங்களா, அந்த மூவ் ஆகிருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூவை கொடுக்கணும், இந்த 30 பதிலாக அந்த வேல்யூ கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த 30 தூக்கிட்டு அந்த வேல்யூ கொடுத்துட்றேன். சரியா? கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணோன்னா, ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, அது மாறுது. ஸோ நான் உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், செட் டைம் அவுட் போட்டு இனிட் கிளாக் மெத்தடை 1000 seconds டைம் அவுட் பண்ணுறேன். சரி, நீங்கள் இன்னும் கூட ஒரு படி மேலே போய் என்ன பண்ணலாம், ஒரு சவுண்ட் ஃபைல் வச்சுக்கிட்டு அந்த டிக் சவுண்டை கூட யூ கேன் ஆட், இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறது என்ன, சவுண்ட் ஃபைல் எடுத்து வைக்கல. சவுண்ட் ஃபைல் எடுத்து வச்சதுன்னா ஆக்சுவலாக நான் பண்ணி காமிச்சிருக்கலாம், சூப்பராக இருக்கும். சரி, இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட்ஸை நம்ம ஓட வச்சிட்டோம். மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிட்ஸுமே எப்படி தான் அப்படின்னா, 60 மூமெண்ட் தான் அதுக்கும் என்ன பண்ணுவோம். ஸோ மினிட்கான டிகிரி என்ன வரும் அப்படின்னா, அதையும் 6 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் நகருவான் இதை வச்சுருந்தோம்னா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செகண்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். அந்த செகண்ட் மூவாக இவங்ககிட்டையும் ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்தம் 60 மூமெண்ட்டா மினிட்ஸ்க்கு 60 மூமெண்ட்டா, அதை என்ன பண்ண போகிறேன்னா 6 டிவைட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சிக்கோங்க, 6 by 60னா 0.1 இல்லையா, 0.1 into S முடிஞ்சுது. ஸோ இதே லாஜிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், ஹவருக்கும் அப்ளை பண்ணிவிடுவோம். ஹவர் டிகிரி, ஹவரோட மூமெண்ட் எவ்வளோ, 12 தான். சரியா? 360 12 டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 30 போட்டுட்டேன். இப்போது நான் என்ன சொன்னேன்ல, இந்த மினிட்ஸை வச்சு அப்போ என்ன பண்ணணும், ஹவரையும் லைட்டாக மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 30 divided by 60, 0.5 இல்லையா, 0.5 into M. ஐ திங்க் இது ஓக் ஆகும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் செக் பண்ணிவிடுமா.
ஓகே, சில சிலமத்து நான் ரொம்ப அறிவாளி ஆகிடுவேன், கண்டுக்காதீங்க. ஹவர், ஓகே, இது வந்து ஹவருக்கான டிகிரி, இது வந்து மினிட்ஸ்க்கான டிகிரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே, நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், செகண்ட்ஸ் முள்ளுக்கு ஏற்ற மாதிரி மினிட்ஸும் வந்து மூமெண்ட் இருக்குது, மினிட்ஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹவருக்கான மூமெண்ட்டும் இருக்குது. சரியா, இப்படி தான் ஒரே அனலாக் கிளாக்கை பண்ண முடியும். சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக கேன்வாஸ் யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்காங்க, நான் அந்த டெக்னிக்ஸும் பார்த்துருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் இது எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு யூடியூப்காரர் சொல்லிகிட்டே இருக்கிறான். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, தேங்க்யூ, பை பை.